மூத்த வழக்கறிஞர், நம்முடைய கல்லூரியை அதிகமாக நேசிக்கக்கூடிய திரு துரை நெப்போலியன் எம்ஏபிஎல் அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய முதல்வர் மற்றும் மின்னரளிம் அண்ணன் மற்றும் ஆர்டிஎன் வேல்பாண்டியன் அண்ணன் இணைந்து ஷீல்டு கொடுத்து கண்ணியப்படுத்துவார்கள். திமுகவுடைய மூத்த கழகத்தினுடைய ஆளுமை, கம்பத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமை, வழக்கறிஞர், பல சிறப்புக்கு சொந்தக்காரர், அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய திரு துரை நெப்போலியன் பிஎபிஎல் அவர்களை நம்முடைய மாணவர்களுக்கு அற்புதமான மோட்டிவேஷன் ஸ்பீச் தருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி கொண்ட நயவஞ்சகர்கள் மத்தியிலே திராவிட மண்ணாம் கம்பம் மண்ணில் மிக சிறப்பாக மத ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய கம்பம் அதாயி அரபி கல்லூரியினுடைய 75வது வார தேசிய கொடியேற்று விழாவினுடைய சிறப்பு அழைப்பாளராக இங்கு வருகை தந்து கொடியேற்று விழா நிகழ்ச்சியை சிறப்புடன் செய்து கொடுத்திருக்கின்ற அரசியல் போராளி, மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்று தான் ஒரு வெற்றி வீரன் என்பதை இந்த ஊருக்கும் உலகத்திற்கும் அறிவித்த எங்களது தேனி நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய மரியாதைக்கும் அன்பிற்கும் இன்னும் சொல்லப்போனால் எல்லோருடனும் இங்கே குறிப்பிட்டதை போல, தம்பி ஆலிம் குறிப்பிட்டதை போல, அனைவருடைய கஷ்ட நஷ்டங்களிலும் பங்கேற்று அவர்களுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, அல்லது ஊரிலும் சரி, எந்த இடத்திலும் தன்னுடைய கருத்தை சிறிதும் கூச்சமில்லாமல் சிறிதும் சங்கடப்படாமல் தன்னுடைய மனதில் பட்டதை எடுத்துரைத்து மக்களின் உரிமைகளை காக்கும் உரிமை போராளி, அரசியல் போராளி, மரியாதைக்குரிய தேனி நாடாளுமன்ற உறுப்பினர், எனது அருமைமிகு மாமா தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்களே, இந்த விழாவில் என்னுடன் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சோசியல் ஒர்க்கர் என்று சொல்வார்கள், ஒரு சமூக சிந்தனையாளர், எவ்வளவோ நிகழ்ச்சிகளை இங்கே நம்மளுடைய முதல்வர் குறிப்பிட்டது போல் இடது கைக்கு கொடுப்பதை வலது கைக்கு தெரியாமலும், வலது கைக்கு கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமலும் மிக அழகாக சமுதாய பணி ஆற்றி வருகின்ற முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர், என்னுடைய அருமை சகோதரர், என்னுடன் தோள் நின்று தோள் அரசியலுக்கு என்னுடன் நிற்கக்கூடியவர் அன்பு தம்பி டாக்டர் வேல்பாண்டியன் அவர்களே, ஒரு சிறப்பான வரவேற்புரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர், அவர் டவுசர் போட்ட காலத்திலிருந்து எங்கள் வீட்டில் அவர் ஒரு தம்பி, அந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய வின்னர் அலீம் அவர்களே, இந்த கல்லூரியை மிக சிறப்பாக மக்கள் மத்தியில் எடுத்து கொண்டு சென்றதோடு எல்லாரையும் அரவணைத்து எல்லோரும் இந்த கல்லூரியினுடைய உறவினர்கள், இந்த கல்லூரிக்கு சொந்தக்காரர்கள் என்று அனைவரையும் அழைத்து அனைவருக்கும் பங்களிப்பு கொடுத்து மிக சிறப்பாக இந்த கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய முதல்வர் தாரிக் அகமது ஆலிம் பிலாலி அதாய் அவர்களே, மற்றும் என்னுடன் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உழைப்பால் உயர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய என் அருமை சகோதரர் ஜாகிர் அவர்களே, தம்பி ஹோட்டல் ஜாகிர் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தங்களுடைய பட்ட படிப்பிற்காக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு கேம்பினுடைய பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் இந்த வாய்ப்பிற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நடைபெறக்கூடிய இந்த விழா ஏதோ இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு எதிரானவர்கள் என்ற ஒரு கருத்தை பொய்யாக்கி இஸ்லாமியர்களும் இந்த நாட்டினுடைய ஒரு வித்துக்கள் தான், இஸ்லாமியர்களும் இந்த தேசியத்தின் ஒரு ஆணிவேர்கள் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் இன்றைக்கு இந்தியாவிலே தங்களுடைய பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள்.
ஏன், நம் மதாயி கல்லூரியை எடுத்துக்கொண்டாலே தேசியமும் மதமும் எங்களுக்கு இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய அளவிலே 75 வாரங்களுக்கு தேசிய கொடியை 75 முக்கிய பிரமுகர்களை அழைத்து ஏற்றி வைக்கிறார்கள் என்று சொன்னால் தேசியத்தில் இஸ்லாமியர்களுக்குள்ள அந்த பங்களிப்பு, அந்த பாசம் எவ்வளவு என்பதை அளவிட முடியாதது என்பது இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம். அந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் இந்திய தேசியத்தோடு இணைந்தவர்கள், இந்திய தேசியத்தோடு இணைத்து கொண்டவர்கள், இணைந்தவர்கள். இவர்கள் ஒன்றும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல, இங்கிருக்கும் இஸ்லாமியர் அனைவர்களும் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கேயே தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி இங்கேயே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடியவர்கள். இவர்களை எப்படி பிரித்து பார்க்க முடியும்? அந்த பிரித்து பார்க்கும் அரசியல் சூழ்ச்சியை வெல்வதற்கு இன்றைக்கு அதாய அரபிக் கல்லூரி எங்களை போன்ற திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களை அழைத்து உங்களுக்கு ஒரு சொற்பொழிவை நிகழ்த்த சொல்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே நாங்கள் தான் அதாய கல்லூரிக்கு நன்றி சொல்ல வேண்டிய இடத்திலே இருக்கின்றோம். ஏன் என்று சொன்னால் இது திராவிட மண், இந்த மண்ணில் ஜாதிக்கும் மதத்திற்கும் எந்த வகையிலும் சம்பந்தமே இல்லாத மண் இந்த மண். இந்த மண்ணிலே நம்மை போன்ற இந்த மத ஒற்றுமை உணர்வு கொண்ட இது போன்ற விழாக்களில் மட்டும்தான் நாம் அதை நிலைநிறுத்த முடியும். ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் ஒரு நான் சுட்டிக்காட்டிவிட்டு செல்லலாம் என்று இருக்கின்றேன். 1969 இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தில் ஒரு சிறு பிரச்சனை, ஒரு குதிரை, அதாவது கோவேறு கழுதை, ஆயுதம் எடுத்துக்கொண்ட போன கழுதை பாதை மாறி பாகிஸ்தானுக்குள் சென்று விட்டது. பாகிஸ்தான் எல்லைக்குள் கிட்டத்தட்ட அந்த கழுதையே வந்து ஒரு 7-8 வருஷம் வளர்த்துருக்காங்க. வளர்த்துட்டு அதுக்கு உணவு போட்டு அந்த குழு அந்த கோவேறு கழுதையை அங்கே வந்து ட்ரெயின் அப் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெயின் அப் பண்ணி அவங்க பார்டருக்கு அதை ஆயுதம் எடுத்துகிட்டு வரும்போதே அந்த பாகிஸ்தான் ஆயுதத்தோடு இந்திய எல்லையை கடந்து இந்திய இராணுவ வீரர்களிடம் வந்து தன்னை சரண்டர் செய்து கொண்டது அந்த கோவேறு கழுதை. அந்த கோவேறு கழுதையை வளர்த்து ட்ரைனிங் கொடுத்தது அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் என்று சொல்லும் போது உண்மையிலே இங்கு நமக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய ஒரு கழுதையை கூட ட்ரெயின் அப் பண்ணக்கூடிய இந்த இஸ்லாமிய சகோதரர்களை பிரித்தி பார்க்கும் நயவஞ்சகர்களுக்கு நாம் பதிலடி கொடுக்கும் விதமாக இது போன்ற விழாக்களை அதாய கல்லூரி தொடர்ந்து நடத்த வேண்டும். எங்களை போன்றவர்களை அழைத்து இந்த விழாக்களிலே சொற்பொழிவு ஆற்ற வைக்க வேண்டும். தேசியமும் எங்களை சார்ந்த இந்த மதமும் எங்களுடைய இரு கண்கள் என்பதை நிரூபித்து காட்டிய இந்த விழாவின் அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.